எனக்கென்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றும் கர்த்தர் நம்மோடு இடைவிட போகிறார். Even today our Lord is going to interact with us. Hallelujah. Hallelujah. நம்மோடு பேச போகிறார். He is going to speak with us. வாழ்க்கையை மாற்ற போகிறார். And he is going to change our life. சில நேரத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். Sometimes we may think like this, oh everything is over. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. But our God does not see things like that. முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கிற இடத்துல இருந்து திரும்ப எழுந்து அமர செய்கிற கர்த்தர். So wherever we see it is over, God will go and see and make a fresh start from there. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் எனை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்தேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். பாடுகளே. உம் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வேதாகமத்தில் ஒருத்தர் அப்படிதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாரு. கர்த்தருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்று அதை தியானிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய சிந்தையில அதை தான் போட்டுக் கொண்டிருந்தார். So we are going to see how God changed his life. நீங்க கூட ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இந்த காரியத்துல நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைக்கலாம். Maybe you think like this, oh everything is over, there is no hope for me. வார்த்தை உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். And this word is for you and God is speaking with you. இதுக்கு மேல என்னால ஊழியத்தை செய்ய முடியாது. I cannot do ministry after this. இதுக்கு மேல இந்த படிப்பை தொடர முடியாது. I cannot continue my studies after this. இதுக்கு மேல இந்த குடும்ப வாழ்க்கையில நான் இருக்க முடியாது. Even after this I cannot go into my family life. இதுக்கு மேல நான் இந்த நோயின் கொடூரத்தை தாங்க முடியாது. நீங்க எப்படிலாம் நீங்க யோசிக்கலாம்? Whatever may you think, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is speaking with you. Hallelujah. Hallelujah. நான் மறுபடியும் துவக்குவேன். Again I'm going to start everything. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தில். So 1 Kings chapter 19 when you read. 4 வசனம். Verse 4. எலியா யேசபேலுக்கு பயந்து ஒரு வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அங்க ஒரு சூரிய செடிக்கு கீழாக படுத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல ஊழியம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், கர்த்தரிடத்துல போய் சேர்ந்து விடலாம் என்று ஜபிக்கிறான். பாருங்க, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி அவனுடைய பெட்டிஷன், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. So when he saw the queen rose against him, from 1 Kings chapter 19 verse 4 he says like this, but he himself went a day's journey into the wilderness and came and sat down under a solitary broom tree and he prayed that he might die and said, it is enough now Lord, take my life, for I am no better than my fathers. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, அநேக நேரத்துல நாமளும் இப்படி தான் ஜெபிக்கவும் செய்றோம். Many times we also pray like this. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. Lord, I cannot do anything after this. போதும் ஆண்டவரே. Enough Lord. எவ்வளவு நாள் நான் போராடி கொண்டிருக்கு. How long I should make this struggle? என்னால இதை மேற்கொள்ள முடியல. Oh, I cannot able to overcome that. பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. I cannot overcome this debt problem. பாவத்தை மேற்கொள்ள முடியல. I cannot overcome this sin. ஓ, இந்த இந்த பிரஷர் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆபீஸ்ல இருக்கிற பிரஷர். I cannot handle this heavy pressure from my office. தேவபிள்ளையே, God's
child mudinjiduchu avladha mudiyadhu nenikireengala are you thinking it is all over and you cannot do anything after this wanting you should know thraanikku melaga sodikka devan ungalai oru naalum idamaatta I mean god will never test you more than your capacity neenga thraanikku melaga neenga sodikkapada maatinga he will not allow the test more than you can bear unmayullava because he is a faithful avar unmayullava he is a faithful god neenga nadakkira paada kadinamana paada it is true that you are walking in an ungala mudiyamada nadandu varinga yes it is true that you cannot able to walk nadandu varinga hard path and you cry throughout your way theriyum but god knows it hallelujah 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 ena kanbanavargale my dear beloved eliya anda paadile nadandu pokara elijah is walking in that kind or periya ooliyathai seigara he is doing a great elupadalai undaakugira and he brought the revival ana adutha adhigarathile yesabel vaarthai அவனை காயப்படுத்துகிறது அவனுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடுகிறது then when in next chapter he was being hurt because of Jezebel's words நேத்து பாஸ்டர்னா அப்படி அபிஷேகத்துல இருந்தேன் இந்த சண்டே தான் கர்த்தர் பயங்கரமா நிறைச்சாரு இந்த சண்டே என்னை கொண்டு கர்த்தர் இப்படி எல்லாம் ஊழியத்தை செய்தார் நான் அடுத்த நாளே இந்த செய்தியை கேட்ட உடனே என் அபிஷேகம் எல்லாம் போயிடுச்சு நான் அப்படியே என்னுடைய அவிசுவாசத்துல வந்துட்டேன் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ Did you went so weary because this Sunday was so good pastor I was anointed I did this much ministry but today that is I cannot feel the same anointing and in that condition God is speaking with you oh na apdi vidrathu kona therindu kollala I did not choose you to leave you like that apdi ne apdi settu poirala apdi mudichirala adukku na unna choose panala no I did not choose you that you may die like that viswasathai thuvakkugira karthar adai perfect pannugira karthar I am the one who starts the faith inside you and I will end it அது பாதியில் நிற்காது and it is not going to end in between தாவீது கர்த்தருக்கு சொல்லுகிறார் என் இரட்சிப்பின் பலனாகிய கர்த்தர் என்கிறார் amen amen god david is calling god as he is his friend யுத்தம் வந்தது உண்மைதான் yes it is true the சங்கீதம் 140 psalm 140 அதுல ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் 147 ஆண்டவராகிய கர்த்தாவே என் இரட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் ஓ லார்ட் தி ஸ்ட்ரெngth ஆஃப் மை சல்வேஷன் யூ கவர்ட் மை ஹெட் இன் தி டே ஆஃப் பேட்டில் ஹalleluya ஹalleluya நாம நமக்குனே ஒரு ஷெல்டர் வச்சிருப்போம் we always have a shelter surrounding us அது பிரீச் ஆகும்போது நம்மால முடியாது அதாவது அதுதான் நம்ம காலிபர் yes if it has been broken then we cannot able to bear it because that is a very scalable yeah சக்திக்கு மீறி வந்திருச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு oh this came beyond my strength that is all everything comes to an end கர்த்தர் சொல்லுகிறார் god speaking with you நான் தான் உன் அந்த இரட்சிப்பின் பலனா இருக்கிறேன் I am your the strength of your salvation என்ன மீறி தான் உன்னை தொட முடியும் whatever may come it should come எந்த அம்புகள் உன்னை தொடாதபடிக்கு உன் தலைய மூடுகிற கர்த்தர் பாதுகாக்கிற கர்த்தர் amen amen during the time of battle no arrow is going to come near your head because I am the one going to protect it சோர்ந்து போகாதீங்க தேவப்பிள்ளை don't go worry my dear hallelujah hallelujah எலியா முடிஞ்சிடுச்சு நினைச்சிட்டான் Elijah thought everything is over அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு that is all over படுத்துட்டான் he just went and laid down கர்த்தர் பாருங்க but god see அது அவன் அப்படியே விடல he did not leave him அவரே இறங்கி தூதனா வருகிறார் he comes like an angel to him தூதனை அனுப்புகிறார் he sends the angel அவரே வருகிறார் he comes தன்னுடைய ஊழியக்காரனை தேடி வருகிறார் he comes in search of his man of god ஒருவேளை நீங்க படுத்துட்டே கூட இந்த வார்த்தையை பார்க்கலாம் சோர்ந்து போய் maybe you are lying down right now and watch this word of the lord உங்களை தேடி இந்த வார்த்தையின் வழி கர்த்தர் வருகிறார் amen god is coming in search of you through this word of the lord hallelujah hallelujah அவர் சொல்லுகிறார் and he says அஞ்சாவது வசனம் from 1 kings chapter 19 verse 5 ஒரு சூரியச்சடின்கள் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் now as he lay and slept under a broom tree and suddenly an angel touched him and said to him arise and eat பாருங்க நம்மள இருந்தா கோபப்பட்டிருப்போம் if we are in that place ஆண்டவரே ஒரு நாள் களைப்பா வந்திருக்கான் வனாந்திரத்துல எதுவுமே இருந்திருக்காது அப்படியே டயர்ட்ல படுத்திருக்கான் he saved the first now he is so tired god is making him to get up and eat
நம்ம நினைக்கிறோம், என் தனிப்பட்ட அந்த தேவை கர்த்தருக்கு தெரியுமா, என் தனிப்பட்ட அந்த சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியுமா, நான் கடந்து போகிற இந்த வேதனை யாருக்குமே தெரியாத என் தேவனதே அறிவார். ஆமென், ஆமென், ஆமென். You may think like this, nobody knows about my condition, whatever I'm going through, but God knows everything from your life. நம்மை போல சோதிக்கப்பட்ட கர்த்தர் அவர். Amen. He was being tested like us. Hallelujah. Hallelujah. So, சாப்பாடு கொடுக்கிற தூதன். Now, the angel is coming to நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். You have to travel very long distance. நீங்க எதை பலவீனமா நினைச்சுக்கிறீங்க அதுல கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அதுல ஒரு பெரிய ஜேர்னி உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. Whatever thing you think it is so weak for you, God kept a greater journey in that week. ஒரு பெரிய கரியர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். He kept a greater career for you. ஒரு பெரிய காரியத்த blessing உங்களுக்கு வச்சிருக்கிறார். And he kept a great blessing for you. ஓ, ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா, பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறார் உங்களுக்கு. You think you may just finish this ministry? No, he kept a greater ministry. இதோட உங்க ஆல் தான் இந்த பலவீனத்திலே நான் செத்து போயிருவேன் நினைக்கிறீங்களா, நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. Are you thinking with this weakness I'm going to die? No, God is going to plan a greater ministry through you. Hallelujah. Hallelujah. நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். The journey which you have to make is so long. கர்த்தர் அப்படிதான் உங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். And God kept the plan for you in that way. Hallelujah. Hallelujah. அடுத்து என்ன நடக்கிறது? And next what is happening? எலியா கர்த்தர் இருக்கிற அந்த தேவ பர்வதத்தை நோக்கி கடந்து செல்கிறார். Elijah is walking towards God's mountain. நீங்க ஆண்டவர் சொல்கிறார். And today Lord is saying to you. நான் உனக்கு தரிசனத்தை தர போறேன். I am going to give you the vision. புதிய தரிசனத்தை தர போறேன். A new vision. புதிய திட்டத்தை தர போறேன். A new plan. Hallelujah. Hallelujah. நீ என் தேவனுடைய அந்த மலைக்கு என் பிரசன்னத்துக்கு வா. You come into my presence. என் கூட இருக்க முடியும் உன் ஒப்புக்கொடு. Just submit yourself to be with me. பலவீனம் எல்லாம் பலமாய் மாறுகிறது. All your weakness is going to turn into your strength. சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என்னை தூக்கி எடுத்தார் ஐயா. Amen. Amen. David is saying, I'm waiting for the Lord and he just turned towards me and he picked me up. Hallelujah. Hallelujah. நீங்க கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். Today Lord is coming to pick you up. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். And he is going to lift you. அவருடைய சமூகத்துல உட்கார வாங்க. Come and sit in his presence. அவருடைய பிரசன்னத்துல உட்காருங்க. Come and be in his presence. Hallelujah. அவரை ஆராதனை செய்யுங்க. Just worship him. அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. And meditate his word. புது பலன் கடந்து வருகிறது. A new strength is coming towards you. உங்களை நிரப்புகிறது. And it is filling. Hallelujah. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. உங்களுக்கு நடந்தது தெரியும், பின்னாடி கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது, கர்த்தர் புதிய தரிசனங்களை கொடுக்கிறார், புதிய ஊழியத்தை கொடுக்கிறார், இன்டர்நேஷனல் ஊழியமா மாறுது அவருடைய ஊழியம். கர்த்தர் இன்னைக்கு உங்க காரியம் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் உயர்த்த போகிறார். Amen, amen. Praise the Lord. So God blessed Elijah. When you read the chapters after this, in the same way God is going to bless you in your for in your life. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Kangala mudi. Meru koolum kayyum iru parivarama ummalini idayarai koolum perum koolum kayyum பரிவாரமாகும் உம்மால் இதயாராகூடும் கர்த்தர் சொல்லுகிறார், கோளும் தடியுமா வந்த யாக்கோப ஒரு சேனையா மாத்துன, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நீ அண்ணனுக்கு பயந்து ஓடுனவன் ஒரு சேனையா எழும்ப பண்ணுன உன்னையும் இந்த பாடலை மீண்டும் ஒரு விஷயம் கூட நாங்கள் பாடுகிறோம். போதும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மால் நன்றி இது யாரால் கூடும் பெரும் கையும்
பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூட ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் தோஷிப்பது நிச்சய காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரே என்றார். குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்ண ஞானியே மையாராதிக்கு பாடுவோமா. யாவையும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அறிக்கை செய்வோமா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது ஒரு விசை கூட பாருங்களா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்த. மலைகளை என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். என் நோய்களை பாடுங்களேன். மலைய உங்களால பெயர்க்க முடியும். அப்படி உயர்த்துங்கப்பா. உங்களுக்கு எம்மாத்திரம். நான் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானி. கிரகிக்க முடியா காரியம் செய்வே. முடிஞ்சு போல நீங்க நினைக்கலாம், முடிஞ்சிடுச்சு நினைக்கலாம். அவ்வளவுதான், நம்பிக்கையே இல்ல, துளிர்க்க மாட்டாது நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த இடத்திலிருந்து நான் உயிர்ப்பிப்பேன். இந்த இடத்திலிருந்து நான் உயிர்ப்பிப்பேன். இந்த இடத்திலிருந்து நான் உயர்த்துவேன். இந்த இடத்திலிருந்து நான் ஜீவனை உண்டாக்குவேன். நன்றி ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி. கர்த்துடைய வல்லமை ஆண்டவரே, இப்பொழுதே என்னோடு ஜபத்துல எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கட்டும். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தன் சரீரத்தை குறித்து சோர்ந்து போய, சுகவீனத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டான். ஐயோ, அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையே, சோர்ந்து போயிருக்கிற இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தன்னுடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் இழந்து, நகை பணம் எல்லாவற்றையும் இழந்து, அடுத்து நான் என்ன செய்யறது? ஏதாவது நான் ஒரு தொழில் செய்யணும்னா, இல்ல என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா, எனக்கு ஏதாவது ஒரு முதலீடு வேணுமே, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற
பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லம் உங்க மேல இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். அவர் வனாந்திரத்திலே வழிகளை ஏற்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வெறுமையை ஓ மாற்றுகிற கர்த்தர், பெருமையை தம்முடைய மகிமையினாலே நிறைவாக்குகிற கர்த்தர், பெருமையா இருக்கிறதேன்னு சோர்ந்து போக வேண்டாம். நீ சோர்ந்து போகாத என் அன்பு மகளே, நீ சோர்ந்து போகாத. நான் உன்னை நடத்துகிற உன் தேவன். என் அன்பு மகளே, நீ சோர்ந்து போகாத. நான் உன்னை நடத்துகிற உன் தகப்பன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் உனக்கு புதிய பாதையை திறந்து தருவேன். என் தயவு உன்னை தாங்கும். My favor will come and sustain you. என் தயவு உன்னை தாங்கும். நீ சிறைச்சாலையில யோசிப்ப போல இருந்தாலும், ஓ இது சிறைப்பட்ட அனுபவம் போல இருக்கு, எல்லாவற்றையும் இழந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க மேல கர்த்தருடைய தயவு இறங்கி வருகிறது. ஓ எங்க போனாலும் மாட்டிக்கிறது போல இருக்கு, எங்க போனாலும் தோல்வியை பார்க்கறது போல இருக்கு, எங்க போனாலும் எனக்கு அவமானம் தான் நேரிடுது. அதுக்குள்ள நான் தயவை இன்னைக்கு மேல வைக்கிறேன். இன்றைக்கு அந்த தயவு உன் மேல வரும். பரலோகத்தின் தயவை நான் உன் மீது வைக்கிறேன். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன் மேல என்னுடைய தயவு. ஹல்லேலூயா. மனுஷன் தயவு கண்ட நல்லா இருக்கணுமே நினைச்சு கொண்டிருக்கீங்க. இந்த மனுஷன் எனக்கு ஒரு தயவு கட்டக்கூடாதா, இந்த மனுஷன் என்ன பார்த்து ஒரு தயவு செய்யக்கூடாதான்னு நினைக்கிறீங்க. ஒரு வீடு கட்டப்பட்டது பாதியில நிற்கிறத பார்க்கிறேன். ஓ உங்க வாழ்க்கை பாதியில, ஓ என்ன இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியலையே, பாதியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாதியில நிற்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறுமையான மிச்ச பாதி ஆண்டவர் நிரப்புகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிர்மூலமான காரியங்களை கட்டுகிற தேவ வல்லமை இந்த நேரத்துல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்துல இறங்கி வருகிறது. கல்யாணம் கூடி வர்றது போல இருக்கு, ஆனா இன்னும் எந்த சரியான ஒரு காரியத்தையும் எங்களால செய்ய முடியல. ஓ மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் ஆன மாதிரிதான் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கிறது போல இருக்கு, ஆனா எங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு போராட்டத்துக்குள்ள, ஒரு பிசாசு நுகத்துக்குள்ள ஓ கடந்து போகிற என் அன்ப தேவ பிள்ளையே, என் அன்ப தேவ குடும்பமே, கர்த்தர் உங்க மேல இறங்கி வருகிறார். அவர் நிர்மூலமான காரியங்களை கட்டுகிற வல்லமை உள்ளவர். அவர் இன்றைக்கு காரியங்களை கட்டுகிறார் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, ஓ உங்களுடைய திருமண காரியத்துல என் தேவன் கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தெய்வ சமூகம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கு. இந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கர்த்தருடைய சமூகம் என்னை நிரப்பிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், தன் பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பிசாசு விதைத்திருந்த அந்த அந்நிய வேர்கள் பிடுங்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தரை குறித்து தவறான எண்ணம் கொண்டு பிசாசு விதைத்த அந்நிய வேர்கள், அந்த வேரோட அந்த கிளைகள் எல்லாம், கலைகள் எல்லாம் வேரோட பிடுங்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்முடைய தகப்பன்.
இன்றைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படியாக ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். நஹந்தன ஷேதரேவேலன் தரக்கன மரவா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே மையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே மையாராதி கிரகிக்க முடியாத காரியம். Yes, hallelujah, hallelujah. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நான் நம்புகிற இந்த காரியம் எப்படி தான் நடக்கும், ரொம்ப யோசிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் நம்ம வாழ்க்கை அதிசயத்தை வச்சிருக்கிறேன். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், அதிசயங்களோட காணப்படுவேன். வார்த்தையின் நிமித்தம் மன முறிவுக்குள்ள இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையர். ஏதோ ஒரு வார்த்தை அன்னியனுடைய வார்த்தையை இன்னொரு அன்பு தேவ பிள்ளைய பார்க்கிறேன், உங்களுக்கு சரீரத்துல ஏதோ புதுசு புதுசான ஒரு ஒரு பலவீனம் வந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்து பயந்து இருக்கிறீங்க. ஏதோ புதுசா இருக்கு சரீரத்துல, தேவையில்லாத கொப்பளங்கள், தேவையில்லாத கட்டிகள், அதுல இருந்து வர சீல், இதனால ஒரு பயந்து போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகத்துல கழுத்துல பயந்து போயிருக்கீங்க, பயந்த நிலைமையில இந்த லைவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே. அவருடைய சுகம் இறங்கி வருது, என்னையும் தொடுவீங்களாப்பா, எனக்கு எப்படி இருக்கேன்னு நீங்க கேட்டது கர்த்தருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா, தேவன் அதை கேட்டார், கர்த்தரதை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, இப்படியே செய்ததுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய இறக்கம் பிள்ளைகளை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. கிறிஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.